அகராதிகளை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, உலகிலேயே அதிக சொற்கள் இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி தான், தமிழ் அகராதியில் தான் இவ்வளவு சொற்கள் இருக்கின்றன, ஆங்கில அகராதியிலே அவ்வளவு சொற்கள் இல்லை என்று அந்த அகராதியை பதிப்பித்தவரே சொல்றாரு. ஆனால் நாம என்ன சொல்றோம், தமிழ்ல நிறைய சொற்களே இல்லை, தமிழ் சொற்களையும் நம்ம பயன்படுத்த முடியல, அதனாலதான் ஆங்கிலத்தில் பேசுறோம் அப்படின்னு. இவ்வளவு ஆங்கில கலப்பாக பேசக்கூடிய வேறு எங்கே மக்களையும் நான் பார்க்கவே இல்லை. சீனர்களுக்கு அவருடைய மொழிப்பட்டு இருக்கிறது, ஜப்பானியர்களுக்கு அவருடைய மொழி பற்றி இருக்கிறது, எல்லா தேசத்தவருக்கும் அவருடைய தாய்மொழியின் மீது பற்றி இருக்கிறது. அதை அவர்கள் தன்னுடைய பெருமையாக கருதுகிறார்கள். நான் ஒரு ஜப்பானியரோடு விமானத்தில் பறந்து கொண்டிருந்தேன். 8 மணி நேரம் நானும் அவரும் ஒன்றாக விமானத்தில் பறந்தோம். அந்த 8 மணி நேரத்தில் அவர் தன்னுடைய மொழியினுடைய 20 கவிதைகளை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். ஆனால் ஒரு தமிழரும் இன்னொரு தமிழரும் ஒரு விமானத்தில் பயணம் செய்தால் 2 பேரும் ஒரு வார்த்தை கூட தமிழில் பேசிக்கொள்ளவே மாட்டாங்க. இவரும் ஆங்கிலத்தை தான் பேசுவார், அவரும் ஆங்கிலத்தை தான் பேசுவார். மறந்து கூட அவர்களுடைய பேச்சில் இலக்கியமோ கதையோ கட்டுரையோ தமிழ் பண்பாட்டுடைய மிச்சங்களோ எதுவுமே வராது. தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஆளுமைகள் அத்தனை மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். தமிழ் அடையாளங்களை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். பாரதியாருடைய கவிதையை மொத்தமாக ராமச்சந்திரன் என்ற ஒருவர் தஞ்சையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் போய் அவருடைய வீட்டை விசாரித்து தேடி போய் பார்க்கலாம் என்று கேட்டால் அந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஆனால் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் பாரதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக செலவழித்திருக்கிறார். அபிதாம சிந்தாமணி என்ற ஒரு தமிழ்ல ஒரு மிகப்பெரிய புத்தகம் இருக்கிறது, ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி வச்சுக்கலாம். அதை எழுதியவர் பென்சில் வைத்து பேப்பர்ல ஒவ்வொரு குறிப்பாக எழுதி கிட்டத்தட்ட 17,000-18,000 பக்கங்கள் எழுதித்தான் அதை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதே என்றே கூட நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் தாண்டி தமிழில் தான் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கிறது. அதை பயன்படுத்துகிற விதத்தில் அதனுடைய அர்த்தம் மாறிவிடும் என்பது தமிழறிந்தவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவ்வளவு நுட்பமும் மொழியும் வரலாறும் பண்பாடும் இருக்கக்கூடிய இந்த மொழிக்கு எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நிச்சயமாக என்னை போன்ற எழுத்தாளர்கள் ஒரு அச்சத்தோடும் தயக்கத்தோடும், இன்னும் சொல்ல போனால் நிறைய நேரங்களில் இதை யார் காப்பாற்றி தரப்போகிறார்கள் என்ற ஆதங்கத்தோடும் தான் எழுதி கொண்டிருக்கிறோம். காரணம், அது நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேறி போயிருந்திருக்கிறது என்பதை, அதுதான் மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நாம் நம்முடைய குழந்தைகளிடம் தமிழில் பேசுவதையோ, நம் குழந்தைகள் நம்மோடு தமிழில் பேசுவதையோ, அல்லது அவர்கள் தமிழில் சிந்திப்பதையோ எழுதுவதையோ ஊக்கப்படுத்துவதே இல்லை. அவர்கள் எந்த பத்திரிகையாவது படிக்கிறார்களா என்றால் எந்த பத்திரிகையும் படிப்பதில்லை. அவர்களுக்கு ஏதாவது இலக்கியத்துடைய தொடர்ச்சி இருக்கிறதா என்றால் இல்லை. இப்படியே நாம் எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று விட்டு விட்டால் கடைசியில் மிஞ்சி இருப்பது ஒன்றுமே இல்லை. அப்ப ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டால் இவ்வளவு பெரிய இலக்கிய வளம் அழிந்து விடுமா என்றால் அழியாது. நிச்சயமாக இந்த இலக்கிய வளம் உலகினுடைய வேறு எங்காவது ஒரு பகுதியில் வேறு ஏதாவது மொழி பேசக்கூடியவர்களால் முன்னெடுத்து செல்லப்படும். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எதிர்காலத்தில் தமிழ் இலக்கியம் காப்பாற்றப்படும் என்றால் அது ஈழத்தமிழ் மக்களால் தான் காப்பாற்றப்படும். அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகளில் நான் பயணம் செய்து அவர்களை பார்த்தபோது அவர்கள் கடினமான பணிகளை செய்கிறார்கள். ஆனால் அந்த கடினமான பணிகளை செய்துவிட்டு 500 மைல் 400 மைல் கார் ஓட்டி வந்து ஒரு இலக்கிய கூட்டம் கேட்க வந்து நிற்கிறாங்க. ஒரு எழுத்தாளரை சந்திப்பதற்காக இரவு முழுக்க பணி பெய்கிற சாலையில் தனியாக காரோட்டி வந்து அந்த எழுத்தாளரை சந்தித்துட்டு போறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாம் போய் அழைத்து அவரை கூப்பிட்டால் கூட அவருக்கு 1.5 மணி நேரம் வந்து செலவிடுவதற்கு நேரம் கிடையாது. ஒருவேளை தொலைக்காட்சிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பானால் கூட உடனே மாத்திடுவாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய தமிழ் பற்றை ஏன் இங்கே இருப்பவர்களுக்கு இல்லை என்றால், ஒரே ஒரு விஷயம், இந்த பற்றை இவர்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒன்றை அவர்கள் உணராதபடிக்கு எல்லா விஷயமும் அவர்களை பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்களுக்கு, தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால், தமிழர்கள் பேசினால் அவர்களுக்கு சினிமாவை தவிர வேறு எதை பற்றியுமே பேச தெரியாது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் நான் நிறைய முறை பயணம் செய்திருக்கிறேன். பயணம் செய்த போதெல்லாம் அங்கே யாராவது ஒருவரை சந்தித்தால் அவர் முதல்ல கேட்கக்கூடியதே, தமிழ் திரைப்பட நட்சத்திரங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. சினிமா தவறானது அல்ல, நிச்சயமாக அது ஒரு நல்ல துறை தான். அந்த துறையின் வழியாக எவ்வளவோ மாற்றங்களை செய்ய முடியும். உலகம் அப்படி செய்து காட்டியிருக்கிறது. நட்சத்திரங்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் சொந்த வாழ்க்கை இருக்கிறது, அவர்களும் சுய சிந்தனை உள்ளவர்கள் தான், கலைஞர்கள் தான். ஆனால் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆதர்சங்களாக பின்பற்றவர்களாக சொல்ல வேண்டி இருக்கிறது. யாரையும் நான் விமர்சனப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஆனால் என்ன என்றால், தமிழர்களுக்கு முன்னோடியாக எத்தனையோ மகத்தான வரலாற்று ஆளுமைகள் இருக்கிறார்கள், சமூக போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அடிப்படை விஷயங்களை கூட நாம் தெரிந்து கொள்ளவே இல்லை. அவருடைய எங்கே வாழ்ந்தார்கள், யார், எந்த காலத்தில் இருந்தார், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக செய்தார், எதுவுமே தெரியாது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரிக்கு ஒரு முறை நான் மணிசெந்தில் அவர்களோடு போயிருந்தேன். அந்த மணிசெந்திலனுடைய ஐயா, அப்பா அவர்கள் ஒரு தமிழாசிரியர். அவர் எனக்கு ஒரு தமிழாசிரியருடைய சிலை அந்த கல்லூரியில் இருக்கிறது, வாங்கல் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு காட்டினார். அங்கே ஒரு வித்வான் தியாகராஜ செட்டியாருக்கு ஒரு சிலை செய்து வைத்திருக்கிறார்கள்.
ஒரு தமிழாசிரியருக்கு ஒரு கல்லூரியில் சிலை செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பெரிய ஆள் உயர சிலை எல்லாம் அல்ல, ஒரு மரத்துணில் ஒரு சின்ன ஒரு அடி உயரத்துக்கு சிலை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த சிலையை செய்தவர் யார் என்று கேட்டால் யாருக்குமே தெரியல. நாங்கள் அந்த கல்லூரி முழுக்க கேட்டோம், யாருக்கும் அந்த சிலையை யார் செய்தார்கள் தெரியல. நாங்களே தேடி கண்டுபிடித்து அதை யார் செய்தார்கள் என்ற வரலாற்றை தெரிந்து கொள்ள போது இருக்கு. இவர் வகுப்பு எடுக்கும் போது அந்த பள்ளி அந்த அந்த கல்லூரியில் யாரோ ஒருவர் ஒரு வந்து ஒரு மர வேலை செய்வதற்காக ஒரு ஆசாரி வந்திருக்கிறார். அவர் மர வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவருடைய திருக்குறள் வகுப்புகளை கேட்டே இருக்கிறார். கேட்டு முடித்து ஒரு நாள் அவருக்கு தோன்றியிருக்கு, இவ்வளவு சிறப்பான வகுப்பு நடத்துகிற இவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவர் வகுப்பறையிலேயே இவர் வகுப்பு நடத்துவது போல அதே போல ஒரு மர சிற்பத்தை செஞ்சிட்டார். தமிழ் கேட்டு படித்தவர் வகுப்புக்குள்ள கூட வரல, வெளியில் இருந்து கேட்டு படித்திருக்கிறார். படித்ததுக்கு நினைவாக அப்படி ஒருவரை செய்து வைத்து கொண்டாடி இருக்கிறாங்க. அப்படி ஒரு சிற்பம் இருக்கிறது, அது ஒரு தமிழ் ஆசிரியருக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதை என்று நான் ஒரு 100 கல்லூரிகளில் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர் கூட அதை போய் பார்க்கணும்னு விருப்பமே தெரிவித்தது. காரணம் என்ன என்றால் யாரோ ஒருவரை பற்றி. பிறகு அடுத்த கட்டமாக சொன்னேன், அந்த வித்வான் தியாகராஜ செட்டியார் யார் என்று தெரிந்தால் நீங்கள் ஒருவேளை அவரை போய் பார்ப்பீர்கள். அவர் ஒரு தமிழாசிரியர். எப்படிப்பட்ட தமிழாசிரியர் என்றால் வெள்ளைக்காரருடைய காலகட்டத்தில் அந்த காலத்தில் இருந்த IAS அதிகாரிகளுக்கு கூட தமிழ் கற்றுத் தந்தவர். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் தமிழ் கற்க வருகிறார், தமிழ் கற்றுக்கொள்கிறார். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆட்சியாளருடைய வீட்டுக்கு போய் தமிழாசிரியர் கற்றுத்தர மாட்டார், தமிழாசிரியர்கள் வீட்டுக்கு தான் ஆட்சியாளர் வருவார். திண்ணையில் அமர்ந்திருப்பார், இவருக்கு எந்த நேரம் ஓய்வோ அந்த நேரத்துக்கு தான் அவர் கற்றுக்கொள்வார். அதற்காக அவர் சொன்னார், நான் தினமும் காலையில் வருகிறேன், அந்த நேரம் உங்களுக்கு வசதியானே என்று காலையில் ஐயா அவரை சொன்னார். காலையில் அந்த ஆட்சியாளர் வருவார், திண்ணையில் அமர்ந்து தமிழ் கற்றுக்கொள்வார். அன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு தமிழ் கற்பதில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது. அப்படி அவர் கற்றுக்கொள்ளும் போது அவருக்கு ஒரு சொல் தெரியவில்லை. திருக்குறளை படிக்கும் போது சந்தேகம் வருகிறது என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தேகம் என்ற சொல் அவருக்கு தெரியவில்லை. மாறாக அவர் என்ன நினைத்து விட்டார், அந்த சந்தேகம் என்ற சொல்லுக்கு பதிலாக மாற்று ஒரு சொல்லை பயன்படுத்தினார். இதில் தவறு ஒன்று இருக்கிறது ஐயான்னு சொல்லிட்டார். என்ன தவறு? திருக்குறள் படித்துட்டே வர்றாரு, அதுல ஏதோ ஒரு பாடல்ல அவருக்கு ஒரு இடம் சந்தேகம், அதை கேட்கணும். நேரா வீட்டுக்கு வந்தார். ஐயா வேலை செய்து கொண்டிருந்தார், அவர் கீரை பாத்திகள் போடுவார். காலையில் கீரை பணிகள் பாத்தியை தோண்டிட்டு இருக்கும் போது அந்த வந்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர். நேரடியாக அம்மாவை பார்த்து கேட்டாரு, ஐயா பார்க்கணும்னு, அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காருங்க, எனக்கு தமிழில் படிச்சிருக்கேன் இல்லையா, அதுல திருக்குறள்ல ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, இப்படி போய் அவர்கிட்ட சொல்லாதீங்க, அவர் மம்மட்டியோட நிக்கிறாரு, அவர் என்ன செய்வார்னு தெரியாது, போயிருங்க. இவருக்கு ஆர்வம், இவர் நேரடியாக போனார். போய் அவரை பார்த்து, ஐயா நான் ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டேன் ஐயான்னு. ஐயா கோபத்தோடு கேட்டார், தமிழ்ல தவறு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு. ஆமா ஐயா, திருக்குறள் இல்ல அப்படின்னு. ஒண்ணுமே கேட்கவே இல்லை. அவர் சொன்னார், உன்னுடைய அப்போ வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த நாட்டை தான் உன்னிடம் அடமானம் வைத்து விட்டமே தவிர தமிழ் மொழியே அல்ல, தமிழ் இலக்கியத்தை அல்ல. நீ தவறுன்னு இப்ப சொன்ன இல்லையா, இப்படி சொன்னதுக்கே உன்னை இந்த மம்பட்டியால் நான் வெட்டிடுவேன். இதுக்கப்புறம்னா இவர் வந்து இப்ப புரிஞ்சு நான் ஒரு வார்த்தையை மாற்றி சொல்றேன், இட்ஸ் டவுட் அப்படின்னு சொல்றாரு. ஓ சந்தேகமா அப்படின்னு. ஆமா, பிறகு திருக்குறளை சொல்றார். சொல்லி முடித்துட்டு அவர் சொல்றாரு, ஏன் இவ்வளவு கோவப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, நீ பெரிதாக நம்புகிற பைபிளில் நான் ஒரு தவறு இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு கோபம் வரும். உனக்கு உன்னுடைய பைபிள் ஒரு மறை என்றால் எனக்கு மறையாக இருப்பது திருக்குறள். இந்த மறை படித்து இந்த மறையை கற்பிக்கக்கூடியவன் என்ற முறையில் நான் அதை ஒருவர் தவறு இருக்கிறது என்று வந்து சொன்னால் நிச்சயம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன், உனக்கு அந்த அருகதை கிடையாது. என்ன நடந்தது, அந்த ஆட்சியாளர் தனக்கு ஒரு சொல் தெரியாவிட்டால் எவ்வளவு அனர்த்தம் வந்துவிடும் என்று புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார். ஆனால் அன்றைக்கு உண்மையில் அவர் நினைத்திருந்தால் இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கலாம், தீவாந்தரம் கொடுத்திருக்கலாம், கடுமையான தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு தமிழ் படித்த மாணவன் தன்னுடைய ஆசானுக்கு ஒருபோதும் அப்படி ஒன்றை தரமாட்டார். தமிழ் ஒன்றை கற்றுத்தருகிறது, அவர்களுக்கு பண்பாட்டை கற்றுத்தந்து விடுகிறது. வெறுமனாக மொழியை மட்டுமல்ல, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னொரு மனிதனோடு எப்படி பழக வேண்டும் என்ற பண்பாட்டை கற்றுத்தந்து விடுகிறது. அந்த ஆட்சியாளர் தன்னுடைய வரலாற்றில் இதை பதிவு செய்கிறார், இப்படி ஒரு நல்ல தமிழாசிரியரிடம் நான் பாடம் கற்றுக்கொண்டேன் என்று. அவருக்குத்தான் இங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை என்பது வெறுமனான ஒரு சிலை அல்ல, ஒரு மரச்செதுக்குதான் என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு தமிழாசிரியருக்குத்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒருவர் இருவரா எத்தனையோ தமிழாசிரியர்கள் இருந்தார்கள். இவரே ஐயாவே அவருடைய மரணப்படுக்கையில் இருந்தார். தியாகராஜ செட்டியாருடைய மரணப்படுக்கையின் போது பக்கத்தில் தேவாரம் கேட்கணும்னாங்க. அவர் தேவாரம் படித்தவர், தேவாரத்தை படியுங்கள் மூலம் படித்துக் கொண்டே இருந்தார்கள். இவர் இறுதி மூச்சு, பேச முடியவில்லை, கண் மட்டும்தான் லேசாக அசைகிறது. தேவாரம் படித்துக் கொண்டிருந்த போது திடீர் என்று அவருடைய கை அசை,
பக்கத்துல இருந்து ஒருத்தர் கேட்டாரு, அவர் ஐயா ஏதோ சொல்ல முற்படுறாங்க போல இருக்கு, மொழி இல்ல, கண்ணில இருந்து தண்ணீர் வருது, என்ன சொல்ல முற்படுறாங்க? காது கொடுத்து கேட்டால் இல்லை, மெதுவாக கண் திறக்க இவரை ஏறிட்டு பாக்கிறார், படிக்கிறத அப்படின்னு நிறுத்த சொல்றார். நிறுத்திட்டு காதல குட்டு ஒருத்தர் சொல்றார், அதை காது கொடுத்து கேட்டவர் கண்ணீர் மல்க சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் படித்துக் கொண்டிருந்ததில் ஒரு சொல் தவறாக உச்சரித்து விட்டாராம், தமிழை தவறாக கேட்டு நான் காணக்கூடாது என்பதற்காக திருப்பினேன். தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி துளி வரை தமிழ் கேட்க வேண்டும் என்று விரும்புகிற தமிழாசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு தவறு விழுந்தால் அதை திருத்தியாக வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த கடமையை, இந்த பொறுப்புணர்வை, இன்னும் சொல்ல போனால் இப்படி அரும்பாடுபட்டு வளர்த்த தமிழைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறோம். அதற்குத்தான் சீமான் போன்றவர்கள் எல்லாம் முன்னிருந்து கடமை செய்கிறார்கள். இந்த பணிக்கு எழுத்தாளர்களாக நாங்களும் உங்களை போன்ற அத்தனை பேரும் உறுதுணை செய்வோம் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.